உனக்கு சித்தப்பா பொண்ணுன்னா எனக்கு மாமன் பொண்ணு இல்ல. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திஸ் கிரியேஷன். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ப்ரீவியில் பார்க்குற மாதிரி சூப்பரான லவ் ஸ்டேட்டஸை எப்படி சிம்பிளாக அலுவலகம் கேர் பண்ணுறதா பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணி கீழே பிட் மார்க் ப்ரிசெட் எக்ஸாம்எல் ஃபைலிங் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கிங்க. எக்ஸாம்எல் ஃபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஆடியோ மெட்டீரியல் சப்போர்ட் ஆகாது. ஆடியோட மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கிங்க. ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிங்க, பிட் மார்க் ஓப்பன் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட் லேயர் கிளிக் பண்ணுங்கள். எடிட் கிளிக் பண்ணுங்கள். கீழே ஃபாண்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கா, டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கிங்க. எப்படி இம்போர்ட் பண்ணுறதுனா, இந்த ஆரம்பர் கிளிக் பண்ணுங்கள், வியூ ஆல் ஃபன் கொடுங்க, த்ரீ டாட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ண லொக்கேஷனில் போய் இம்போர்ட் ஃபன் கொடுங்க. ஃபாண்ட் கொடுத்து பேக் வந்துடுங்க. ஆரம்பர் கிளிக் பண்ணுங்கள், ஸ்ட்ராங் காஸ்ட் அதான் அந்த ஃபாண்டோட நேம் ஃபாண்டை கொடுத்துங்க. ஃபாண்டை கொடுத்து செகண்ட் டெஸ்ட் லேயர் வந்துடுங்க. எடிட் கிளிக் பண்ணுங்கள், ஆரம்பர் கிளிக் பண்ணுங்கள், ஃபாண்டை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. அடுத்த டெஸ்ட் லேயர் வந்துடுங்க. எடிட் கிளிக் பண்ணுங்கள், ஆரம்பர் கிளிக் பண்ணுங்கள், ஃபாண்டை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. அடுத்த டெஸ்ட்லேயே வந்துடுங்க. எடிட் கிளிக் பண்ணுங்கள், ஆரம்பர் கிளிக் பண்ணுங்கள், ஃபாண்டை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துடுங்க. ஷேக் அவுட் ஓப்பன் பண்ணிங்க. டெக்ஸ்லேயரோட எஃபெக்ட் கிளிக் பண்ணிங்க. த்ரீ டாட் கிளிக் பண்ணுங்கள். காப்பி எஃபெக்ட் கொடுங்க. காப்பி எஃபெக்ட் கொடுத்து பேக் வந்துடுங்க. பிட் மார்க் ஓப்பன் பண்ணிங்க. ஃபஸ்ட் டெஸ்ட்லேயே கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணி திரையில் பேஸ்ட் எஃபெக்ட் கொடுங்க. அது செகண்ட் டெஸ்ட்லேயே கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணால் திரையில் இருக்குங்க, பேஸ்ட் எஃபெக்ட் கொடுங்க. அடுத்து தேர்ட் டெஸ்ட்லேயே கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணால் திரையில் இருக்குங்க, பேஸ்ட் எஃபெக்ட் கொடுங்க. அடுத்து ஃபோர்த் டெஸ்ட்லேயே கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணால் திரையில் இருக்குங்க, பேஸ்ட் எஃபெக்ட் கொடுங்க. பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்து பேக் வந்துடுங்க. கரெக்டாக 5:15 இந்த டைமிங் வந்துடுங்க. ப்ரெஸ்ஸிங் கிளிக் பண்ணுங்கள். மீடியா கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ செலக்ட் பண்ணி இருக்க ஃபோட்டோ செலக்ட் பண்ணி ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க. த்ரீ டாட் கிளிக் பண்ணுங்கள். ஃபில்ட்டு கம்பெனி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பிட் வந்துருங்க. பிட் மார்க் வரைக்கும் ஃபோட்டோ செட் பண்ணிங்க. ப்ரெஸ்ஸிங் கிளிக் பண்ணுங்கள். மீடியா கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க. த்ரீ டாட் கிளிக் பண்ணுங்கள். ஃபில்ட்டு கம்பெனி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பிட் வந்துருங்க. பிட் மார்க் வரையும் ஃபோட்டோ செட் பண்ணிங்க. ப்ரெஸ்ஸிங் கிளிக் பண்ணுங்கள். மீடியா கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க. த்ரீ டாட் கிளிக் பண்ணுங்கள். ஃபில்ட்டு கம்பெனி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பிட் வந்துருங்க. எக்ஸ்ட்ரா அதை ரிமூவ் பண்ணிங்க. ப்ரெஸ்ஸிங் கிளிக் பண்ணுங்கள். மீடியா கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க. த்ரீ டாட் கிளிக் பண்ணுங்கள். ஃபில்ட்டு கம்பெனி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பிட் வந்துருங்க. பிட் மார்க் வரையும் ஃபோட்டோ செட் பண்ணிங்க. ப்ரெஸ்ஸிங் கிளிக் பண்ணுங்கள். மீடியா கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க. த்ரீ டாட் கிளிக் பண்ணுங்கள். ஃபில்ட்டு கம்பெனி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பிட் வந்துருங்க. ப்ரெஸ்ஸிங் கிளிக் பண்ணுங்கள். மீடியா கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க. த்ரீ டாட் கிளிக் பண்ணுங்கள். ஃபில்ட்டு கம்பெனி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பிட் வந்துருங்க. பிட் மார்க் வரையும் ஃபோட்டோ செட் பண்ணிங்க. ப்ரெஸ்ஸிங் கிளிக் பண்ணுங்கள். மீடியா கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க. த்ரீ டாட் கிளிக் பண்ணுங்கள். ஃபில்ட்டு கம்பெனி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பிட் வந்துருங்க. எக்ஸ்ட்ரா ரிமூவ் பண்ணிங்க. ப்ரெஸ்ஸிங் கிளிக் பண்ணுங்கள். மீடியா கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க. த்ரீ டாட் கிளிக் பண்ணுங்கள். ஃபில்ட்டு கம்பெனி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பிட் வந்துருங்க. பிட் மார்க் வரையும் ஃபோட்டோ செட் பண்ணிங்க. ப்ரெஸ்ஸிங் கிளிக் பண்ணுங்கள். மீடியா கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க. த்ரீ டாட் கிளிக் பண்ணுங்கள். ஃபில்ட்டு கம்பெனி கொடுத்துருங்க. மூட்டு ட்ரான்ஸ் ஃபோட்டோ சென்டர் செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பிட் வந்துருங்க. பிட் மார்க் வரையும் ஃபோட்டோ செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. ஷேக் அவுட் ஓப்பன் பண்ணிங்க. ஃபஸ்ட் ஃபோட்டோவோட எஃபெக்ட் கிளிக் பண்ணிங்க. எஃபெக்ட் கிளிக் பண்ணி திரையில் கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுங்க. காப்பி எஃபெக்ட் கொடுத்து பேக் வந்துடுங்க. பிட் மார்க் ஓப்பன் பண்ணிங்க. ஃபஸ்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணி திரையில் கிளிக் பண்ணி பெஸ்ட் எஃபெக்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு ஃபோட்டோ விட்டு அடுத்த ஃபோட்டோ வந்துருங்க. ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணி திரையில் கிளிக் பண்ணி பெஸ்ட் எஃபெக்ட் கொடுங்க. அடுத்த ஒன் பிக் அடுத்த ஃபோட்டோ வந்துருங்க. ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணி திரையில் கிளிக் பெஸ்ட் எஃபெக்ட் கொடுங்க. அடுத்த 1:1 அடுத்த ஒரு ஃபோட்டோ விட்டு அடுத்த ஃபோட்டோ வந்துருங்க. ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணி திரையில் கிளிக் பெஸ்ட் அடுத்து ஒரு ஃபோட்டோ விட்டு அடுத்த ஃபோட்டோ வந்துருங்க. ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணி திரையில் பெஸ்ட் எஃபெக்ட் கொடுங்க. பெஸ்ட் எஃபெக்ட் கொடுத்து பேக் வந்துருங்க. ஷேக் அவுட் ஓப்பன் பண்ணிங்க. செகண்ட் ஃபோட்டோவோட எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கிங்க. எஃபெக்ட் கிளிக் பண்ணி திரையில் கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுங்க. காப்பி எஃபெக்ட் கொடுத்து பேக் வந்துருங்க. பிட் மார்க் ஓப்பன் பண்ணிங்க. செகண்ட் ஃபோட்டோ வந்துருங்க. செகண்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணி திரையில் பெஸ்ட் எஃபெக்ட் கொடுங்க. அடுத்து ஒரு ஃபோட்டோ விட்டு அடுத்த ஃபோட்டோ வந்துருங்க. ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணி திரையில் கிளிக் பெஸ்ட் எஃபெக்ட் கொடுங்க. அடுத்து ஒரு ஃபோட்டோ விட்டு அடுத்த ஃபோட்டோ வந்துருங்க. ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணி திரையில் கிளிக் பெஸ்ட் எஃபெக்ட் கொடுங்க. அடுத்து ஒரு ஃபோட்டோ விட்டு அடுத்த ஃபோட்டோ வந்துருங்க. ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணி திரையில் கிளிக் பண்ணி பெஸ்ட் எஃபெக்ட் கொடுங்க. பெஸ்ட் எஃபெக்ட் கொடுத்து பேக் வந்துருங்க. ஷேக் அவுட் ஓப்பன் பண்ணிங்க. பார்டர் அண்ட் சிசி வேலை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணி த்ரீ எந்த ஐக்கனும் கிளிக் பண்ணி காப்பி த்ரீ லேயர்ஸ் கொடுங்க. காப்பி த்ரீ லேயர்ஸ் கொடுத்து பிட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்லேயே வச்சு பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு எண்டு வந்துடுங்க. எண்டு வந்து பார்டர் கிளிக் பண்ணுங்கள். எண்டு வரைக்கும் செட் பண்ணுங்கள். அடுத்து சிசியை கிளிக் பண்ணுங்கள். எண்டு வரைக்கும் செட் பண்ணுங்கள். அடுத்து சிசியை கிளிக் பண்ணுங்கள். எண்டு வரைக்கும் செட் பண்ணிங்க. செட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. வீடியோ குவாலிட்டி என்ன ரெசல்யூஷன் வேணுமோ செட் பண்ணிக்கிங்க. செட் பண்ணிட்டு ஃப்ரேம் ரேட் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.